சாய்ராம் வணக்கம் எல்லோருக்கும் சுபதினமாக அமைய என் வாழ்த்துக்கள். ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த கேள்வி ஒன்று, இப்போ எனக்கு என்னவோ தெரியல சாமி, எனக்கு துளசி மாலை போட்டுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் துளசி மாலை தான் போடுறேன். ஸோ இது நான் கரெக்டாக பண்ணுறது, துளசி மாலை போடுறது நல்லதா, இல்லைன்னா நான் ருத்ராட்சம் அணியணுமா, எதை போட்டுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அதே போல் ருத்ராட்சம் துளசியும் சேர்ந்து போட்டுக்கலாமா, இப்படிலாம் ஒரு கேள்வி பெருசாக கேட்டிருந்தார். சரி, துளசி நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரமும் துளசி மாலை போட்டுக்கலாமா வேண்டாமாட்ட பற்றி விளக்கம் தெரியும். ஒரு முறை மகாவிஷ்ணு கிட்ட பூமாதேவி பேசுகிறாங்க. பூமாதேவி யாருன்னா மகாலட்சுமியோடைய அம்சம் தான் பூமாதேவி. ஸோ அந்த பூமாதேவி மகா விஷ்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா உன் நெஞ்சில் எப்போவுமே மகாலட்சுமி முழுசாக பார்த்துருக்காங்க, பட் நான் பூமாதேவியாக பிறந்திருக்கேன், எனக்கு உன் கூடயே இருக்கணும்னு ஆசை, உன் நெஞ்சில் இருக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு அதுக்கு வழி இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ மகாவிஷ்ணு சிரிச்சுட்டு என்ன பண்ணுறா, சரி ஓகே நீ ஒன்று செய், பூமியில் போய் நீ போய் வாழ், நீ மனிதனாய் பிற, நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பூமியில் வந்து பிறந்துடுறாங்க. ஓகேங்களா, பிறந்த உடனே அப்போ பூமியில் வந்து ஒரு மண்ணில் ஒரு மரத்தடியில் கிடக்குறாங்க. அப்போது மார்க்கண்டேய மகரிஷி அவர் அங்கே வர்றார். வந்து வந்து குழந்தைய பார்க்குற, ஐயோ என்னடா குழந்தை இப்படி படுத்துட்டு இருக்கேன்ட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு. எங்கே அதனால் துளசி செடியோடைய கீழே படுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மா. அதனால் அந்த கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு திருத்துழாய் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. திருத்துழாய்னா துளசின்னு அர்த்தம். துளசின்னு பேரை வச்சு அந்த அம்மாவை துளசியாக அந்த பெண் வளர்த்து வர்றாங்க. அது ரொம்ப தெய்வ கடாட்சம் இருக்கக்கூடிய குழந்தையாக வளருது. மகாலட்சியோட அம்சம் இல்லையா, பூமாதேவி இல்லையா. ஸோ அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை பெரிய மனுஷன் ஆகுது. ஆகும்போது ஒரு வயசான தோட்டத்தில் மகாவிஷ்ணு வர்றார். வந்து அவர் என்ன பண்ணுறார், வந்து மார்க்கண்ட மகரிஷிட்டு கேட்குறாரு, உன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்போ சொல்கிறாங்க, எப்பா அது சின்ன குழந்தை பாது, அது எடுப்பாக கல்யாணம் பண்ணுறது, ஏங்க பெரிய பொண்ணு தாங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்க இப்போ அப்படின்னு. இல்லை அதுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாதுங்க, அது சின்ன பொண்ணு அப்படின்றாரு. எல்லா அப்பாவுக்கும் அவங்க குழந்தை சிறிய பெண்ணு தான், அந்த பொண்ணுக்கு என்ன உப்பு போட்டு சமைத்திருப்பார், ஆனால் உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன், எனக்கு பரவாயில்ல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்றார். யாரா இது இப்படி பேசுறதுன்னு உடனே மகன மகரிஷி ஞானத்தில் பார்த்தா வந்திருக்கிறது மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி ஆப்போசிட்டாக பேச முடியும், ஓகே நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்கன்ட்டு கல்யாணம் பண்ணி தரேன்றார். உப்பு இல்லாத சமையல் செய்ய தெரியுமன்றதால அவர் உப்பே இல்லாத சமையலை செய்யறதுக்கு தயாராக ஆன ஒப்பில்லாத ஒப்புளியப்பன் தான் அந்த மகாவிஷ்ணு. அதாவது என்னென்னா கும்பகோணத்தில் ஒப்புளியப்பன் கோயில் தெரியுங்களா, உப்புளியப்பன் சொல்லுவாங்க, ஒப்புளியப்பன் சொல்லுவாங்க. அந்த மகாலட்சுமி அந்த அம்மனுக்கு பூமாதேவிக்கு உப்பு இல்லாமல் சமைக்க உப்பு போட்டு சமைக்க தெரியாதுன்றதால உப்பே அந்த கோவிலில் இல்லாமல் தான் பிரசாதமே கொடுப்பாங்க. ஸோ அந்த கோவில் விசேஷமே அதுதான். அங்கே வந்து அவர் இப்பேற்பட்ட ஒரு லீலைகளை நடத்தினார் மகாவிஷ்ணு. பூமாதேவி துளசி ரூபத்தில் பிறந்திருக்கிறதால் அந்த துளசியை தன் மாலையாக போட்டுக்கிட்டார் மகாவிஷ்ணு. எல்லா கோவில்லையும் எந்த மாலை போடுறாங்களோ இல்லையோ பெருமாளுக்கு துளசி மாலையை ரொம்ப விசேஷமாக போடுவாங்க. ஏன்னா பூமாதேவி அப்படியே துளசி அம்சமாக பிறந்ததால் அந்த துளசி எப்பவுமே அவருடைய பெருமாளுடைய மார்பிள் இருக்கணுமன்றதுக்காக துளசி மாலை போட்டாங்க. அப்பேற்பட்ட துளசியை மாலையாக அணிவது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இதுதான் அதோடைய விசேஷம். ஓகேங்களா, நீங்கள் ருத்ராட்சம் துளசியும் சேர்ந்து அணியலாமா, தாராளமாக அணியலாம். சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே, சிவா விஷ்ணுன்னு கோவில்களே இருக்குது. ஸோ துளசி அப்படின்றது விஷ்ணுவுக்கும் ருத்ராட்சம் சிவனுக்கும் உண்டானது, தாராளமாக சேர்த்து அணியலாம், தவறில்லை. அது உங்களுடைய மனதை பொறுத்தது தான். ஓகேங்களா, ஞானத்தை வழங்கக்கூடியது சிவன், லௌகிக வாழ்க்கை தேவையானதை வழங்கக்கூடியது விஷ்ணு, இருவரும் சேர்த்து வணங்குவது நல்ல விஷயமே. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. கடையில் துளசி வாங்கிட்டு வந்து இல்லை மற்றவங்கிட்டருந்து கொண்டு வந்து நீங்கள் பூஜை செய்தால் 50% பலன், மத்தியம பலன் தான் கிடைக்கும். நீங்களே துளசியை வளர்த்து அதுலேருந்து ஒரு இலையை பறித்து நீங்கள் போட்டு வணங்கினாலும் அது 100% பலனை கொடுக்கும். இது ஒரு ரகசியம். ஓகேங்களா, ஸோ அதனால் துளசி வீட்டில் வளர்க்க வேண்டியது மிக அவசியம். துளசியை எடுத்து பெருமாளுக்கு போட்டு வணங்கி கேட்டிங்கன்னா காரியம் சீக்கிரம் நடக்கும். இது ஒரு ரகசியம். ஓகேங்களா, ரெண்டு ரகசியத்தை உடைச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா நற்பலன்களும் வந்துச்சு. ஓகேங்களா, சாய்ராம், நல்லது நடக்கும்.